வாய்ப்பே கிடையாது, கன்ஃபார்ம். இது வரைக்கும் ரோஹினியில் கண்ணாடி உடையில, ஸ்கிப் ஆனால் தலை ஃபேன்ஸ் உடைச்சிருவாங்க கண்டிப்பாக. எனக்கு ஆகும் விட்டுருவோமா ப்ரோ, எதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும், ஆகாமல் இருந்துருமா அது? ஆகும் ப்ரோ கண்டிப்பாக. அந்த மாதிரிலாம் நடந்துடே கூடாதுன்னு சொல்லி தான் ப்ரோ நாங்கள் தேட்டர் வாசலில் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ப்ரோ அபசகுணமாக பேசிகிட்டு இருக்கீங்க, வாயில் அடிங்க. 4 மணி ஷோ ஆனாலும் 7 மணி ஷோ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் ஆகும்ல ப்ரோ. இது மாதிரி நான் பீச்சில் ஒருத்தர் பேட்டி ஏற்றி மைக்கை பிடிச்சின்னு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. என்னை பேட்டிலாம் அடுக்க வைக்காத நான். நீ வாய்ப்பே கிடையாது, கன்ஃபார்ம். 4 மணி ஷோ ஆனாலும் 7 மணி ஷோ ரிலீஸ் ஆகும். ஏன் இவ்வளோ பேர் தலை ரசி, இது வரைக்கும் ஷோ தான் டைம் சேஞ்சாக இருக்கும், ஆனால் படம் ரிலீஸு கன்ஃபார்ம் தான். அப்படின்னா 2 நாள் மணி தகவல் கொடுக்க, 2 நாள் மணி தகவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம்ல, சேஞ்ச் டேட் மாறிச்சுனா. இது மாதிரி நான் பீச்சில் ஒருத்தர் பேட்டி ஏற்றி மைக்கை பிடிச்சின்னு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. என்னை பேட்டிலாம் அடுக்க வைக்காது நான். நீ தள்ளி போல ஷோ மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஆகும் விட்டுருவோமா ப்ரோ, எதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும், ஆகாமல் இருந்துருமா அது? ஆகும் ப்ரோ கண்டிப்பாக. பாருங்க ப்ரோ என்ன கதைனே தெரியல ப்ரோ, நேற்று வரைக்கும் 4 மணி ஷோவே இல்லைன்னு நானுங்க, இப்போ இருக்குன்றானுங்க, அதுவும் சன்ஸ்கிரீன் தான் தரேன்றாங்க, விற்று போச்சுன்றாங்க ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே. என்ன கதைனே தெரியல. ஆன்லைன் டிக்கெட் தான் ப்ரோ பெஸ்ட், ஆனால் விட மாட்டுறாங்களே. இங்கே வந்தால் ஜாஸ்தியாக விற்கலாம், ஆன்லைன்லாம் கம்மியாக தான் விற்க முடியும். அந்த மாதிரிலாம் நடந்துடே கூடாதுன்னு சொல்லி தான் ப்ரோ நாங்கள் தேட்டர் வாசலில் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ப்ரோ அபசகுணமாக பேசிகிட்டு இருக்கீங்க, வாயில் அடிங்க. இது வரைக்கும் ரோஹினியில் கண்ணாடி உடையில, ஸ்கிப் ஆனால் தலை ஃபேன்ஸ் உடைச்சிருவாங்க கண்டிப்பாக. எனக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கல, எந்த இடம் வர முடியுமோன்னு எனக்கு இன்னமும் கன்ஃபார்ம் தெரியல. நார்மல் ஸ்க்ரீனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெயின் ஸ்க்ரீன் தான் பார்த்துட்ருக்கேன், பார்ப்போம். லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் ஆகும்ல ப்ரோ, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வரல, தலை போடும். இது வரைக்கும் பிரச்சனை வந்தது இல்லை, ஃபேஸ் பண்ணதில்லை பெருசாக. எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும் சொன்ன நாளைக்கு. மோனி மாமா இருக்கார், அவர் பார்த்துப்பார் எதுவாக இருந்தாலும். இன்னும் ஃபஸ்ட்டு சீனை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், ஒரே கலக்கலாக இருக்கும். சவுண்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸு மியூசிக்ஸ் எல்லாமே மாசாக இருக்கும். அது யுவன் மியூசிக் வர அது சம மாசாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் பில்லா படத்துக்கு பார்த்துருப்பீங்க, பிஜிஎம் தான் அது ஒரு பல மடங்கு அதிகமாக இருக்குது சரிங்களா. வெளிமை படை வெற்றியோட என்னுடைய வாழ்த்துக்கள் தலை ரசிகன், அஜித் ரசிகனாக சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ அண்ணன் இல்லைனா போன அண்ணன் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்தாங்க வச்சுக்கோ, உள்ள ஒரு அமுகத்தை பண்ணுவாங்க எல்லாமே சொல் அப்படி சொல்கிறது ஜாலியாக அந்த மாரி இந்த மாதிரி பண்ணும். 3 வருஷம் கழிச்சு இப்போ படம் வந்துக்குதா, இப்போ அந்த மாரி ஜாலி பண்ணுவாங்க உள்ளே. இப்போ டிக்கெட் வந்து அண்ணன் எல்லாருக்கும் கட்டிங்க டிக்கெட்டு, ஆனால் டிக்கெட் கிடைக்காம இருக்காது. இப்போ எல்லோரும் டிக்கெட் கட்டிக்கும், ஆனால் உள்ள கரெக்டாக இருக்கும். ஆனால் ஐயா அஜித்துக்கு அந்தமாரி இந்தமாரினா பயங்கரமாக எதிர்பார்க்கேன். நான் அஜித் ரசிக்கேன், வெறித்தனம் வெறியன் தலை வெறியன்னு. ஸோ நான் 4 மணிக்கு ஷோ கன்ஃபார்ம், 4 மணிக்கு ஷோ படத்துக்கே கன்ஃபார்ம் நான் கிளம்பிடுவேன் ப்ரோ. ஸ்க்ரீன் கிட்டே ஓட்டுருவேன் ப்ரோ, நான்லாம் ஸ்க்ரீன் கிட்டே கண்டிப்பாக போய் ஆட ஆரம்பிச்சிருவேன். வேறு மாதிரி இருக்கலாம், நீங்கள் வேறு வேறு லெவல் வெயிட்டிங்கில் இருக்கும், கண்டிப்பாக மாஸ்டாக இருக்கும் படம். தேங்க்ஸ் ப்ரோ. பயங்கர ப்ரோ, நீங்களே நினச்சி 2 வருஷம் கழிச்சு வருது ப்ரோ, அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். 3 ரெண்டோ மூணோ ஏதோ ஒன்று 3 வருஷம் கழிச்சு வருது, அப்போ பார்த்துக்கோங்க. சும்மாவே தலைனா எக்ஸ்பெக்டேஷன் தான். 3 வருஷம் வேறு, அதுவும் ஹெச்வின்னு ஒத்து வேறு ட்ரெயிலெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? அதே இப்போ வேறு கொஞ்சத்துக்கு முன்னாடி இது மெசேஜ் வேறு பண்ணியிருந்தாங்க, அதே சவுண்ட் எஃபெக்டோட பாருங்கள், அப்போ தான் அந்த இது கேட்கணும் நாங்கள் சவுண்ட் எஃபெக்ட். அப்போ பார்த்துக்கோங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ப்ரோ. ஹாலிவுட்கே நம்ம சவால் விடலாம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் அது ரோகிணியே எப்பயுமே நடக்கும், பால் அபிஷேகம் செலிப்ரேஷன் டிஜி மியூசிக் எல்லாமே நடக்கும். சரி, நாளைக்கு நீங்கள் பார்க்கறதுனா போகிறீங்க பாருங்கள், ஒரு 8 ஹவர்ஸில் வெயிட் பண்ணுங்கள். 8 ஹவர்ஸா? 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த விராட் கோலி சொல்லுவார் பார்த்தீங்களா, ஏன் அந்த கிரிக்கெட்லேருந்தே அந்த பால்லேருந்து மிடில் ஆஃப் இது பண்ணால் ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் எங்களுக்கு வரும் ப்ரோ. ஓவர் எக்ஸைட்மெண்ட் அவ்வளோதான், அதை நம்ம வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது ப்ரோ. இல்லை டிக்கெட் தான் கிடைக்கல மெயின் ஸ்க்ரீனுக்கு, 3 மணிக்கு சொன்னாங்க, மெயின் ஸ்க்ரீன் மொத்தமாக சொல்ல விட்டுட்டாங்க. நார்மல் தான் இருக்குது, நார்மலாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெயின் தான் பிளாக்ல வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக்ல கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டண்ட்லாம் பைக் ஸ்டண்ட்ஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பிள்ளைங்க பிச்சுக்கிட்டு செதுறோம் அப்படியே. ஒவ்வொரு வண்டியும் பார்த்துருப்பீங்களா, கிளாஸில் பிச்சுக்கிட்டு செதுறது அப்படியே மாசாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் பார்க்கறதுக்கும். ஸோ ட்ரெய்லரே படம்னா ட்ரெய்லரே இப்படி நான் படம் அது பல மடங்கு மாசாக இருக்கும். ஸோ ஒரு த்ரில்லு கிடையாது, ஒரு ஆக்ஷன் மூவி.
சாங் செம்ம வேறல தலை அதான் சொல்கிறேனே பாட்டமே எக்ஸ்பெக்டேஷன் தான். நீ ஒரு ஒரு பாட்டு பாட கேட்டு தலையை பார்த்தா போதும் வேற எதுவுமே தேவையில்ல அவ்வளோதான். இங்கே நல்லா நல்லாயிருக்கும். இங்கே மெயின் வேற இல்லை ரோகன் மெயின் ஸ்க்ரீன் வேற மெயின் தியேட்டரு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க டிஜே மியூசிக் எல்லாமே சும்மா ஒரே கலக்கலாக ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் ஒரு செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். தலைப்படனா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் சரி அந்த ஸ்பார்க் தான் அந்த டைமில் என்ன ஆகுது அதுவும் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு தெரியல ஆஃப்டர் மங்காத்தா வெயிட்டிங் பெரிய ஓப்பனிங்க்கு விசுவாசமாக தரமான ஓப்பனிங்கு மங்காத்தா மரமான இருக்குது வலிமை ஓப்பனிங் வெயிட்டிங் எங்கள் அண்ணன் அஜித்து எங்கள் அண்ணன்றதோட எங்கள் அப்பா மாரி எங்கள் அப்பா மாரி அவர் அதான் ப்ரோ இப்போ 1750 இப்போ போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் 1000 நின்றுருக்காங்க பார்ப்போம் ப்ரோ லாஸ்ட்டில் என்ன தான் முடியுதுன்னு பார்ப்போம். டிக்கெட்டு வந்து 500 ரூபான்றாங்க ஒரு டிக்கெட்டு ரோகன் தியேட்டரில் அது என்னால் பார்க்க முடியல அண்ணா இது ஏழப்பட்டோம் நாங்கள் அப்பா மாதிரி நினைக்கிறோம் அஜித்து ஐயா நீங்கள் தான் பார்க்கணும் 500 ரூபான்னு சொல்கிறாங்க ரோகன் தியேட்டரில் நீங்கள் தான் நீங்கள் இது எங்கள் தலைக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் உசுறு கூட கொடுப்போம் உசுறு கூட கொடுப்போம்